பொதுவா குலதெய்வ வழிபாடு எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்றது, எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குறைஞ்சது 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். குலதெய்வ கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கக்கூடிய முறைகள் இருந்தா அந்த பொங்கல் வைக்கக்கூடிய முறைகள் பண்ணணும். அதே சமயத்துல பார்த்துட்டோம்னா, சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஏதேனும் அந்த சுவாமிக்கு ஆபரணங்கள் எடுத்து கொடுக்கறது, மாலை சாத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். குடும்ப அர்ச்சனைன்னு சொல்லுவா, எல்லாத்துக்கும் சேர்த்து, சில எல்லாத்துக்கும் சேர்த்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து பண்ணக்கூடிய இடம் தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டுல போய் ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தோம், பிரதட்சிணம் பண்ற வேண்டுதல் இருந்தோம், உடனே அதை நிறைவேற்றுறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஊஞ்சல் இருந்ததுன்னு சொன்னா, உப்பு வாங்கி போடுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதுமாதிரி சுவாமிக்கு வஸ்திரம் சாத்து, புடவை வாங்கி சாத்து, அம்பாலா இருந்ததுன்னா புடவை வாங்கி சாத்துறது, சுவாமியா இருந்தது அப்படின்னு சொன்னா வேஷ்டி துண்டு வாங்கி சாத்துறது ரொம்ப விசேஷம். குலதெய்வ கோயில்ல பூஜை பண்றவங்களுக்கு ரொம்ப மகத்துவம், அவங்க தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவுக்கு வந்து